வணக்கம் நண்பர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோ. நான் ஆல்ரெடி ஒரு நேற்று வந்து நைட்டி, அதாவது தலப்பாயபுரம் நைட்டி சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோடு பண்ணியிருந்தேன், அதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்களோ இல்லை சரியாக நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது நான் வாங்குகிற கடைக்கூட ஓனருக்கு, அதாவது முதலாளிகளுக்கு தெரியாது. நான் மற்ற வீடியோ மாதிரி நான் வந்து காசு வாங்கிக்கிட்டோ இல்லை நான் யூடியூப்லேருந்து வரேன் அந்த மாதிரி நான் போடுறதில்லை. என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேனே தவிர நான் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து நான் ஷேர் பண்ணலை, நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. இப்போ இது என்ன ஒரு சில காரணம் என்னென்னா, நேற்று நான் தலபாயபுரம் நைட்டு சம்மந்தமான வீடியோ வந்து நான் என்னுடைய சேனலில் நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். இந்த சேனல் அதாவது அது நல்லதாக கிட்ட நல்ல விஷயத்தை நான் போடுவேன். அதில் வந்து நான் இந்த குறை, அதாவது என்னுடைய அனுபவத்தில் பரவாயில்ல, இது வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் வந்து ஓப்பனாக சொன்னேன் அந்த நைட்டு நல்லாவே இருந்தது. ஏன்னா 110 ரூபாய்க்கு ஒரு பேக்கிங் கூட கொடுக்குறது நைட். ஏன்னா நான் ஒரு 100 நைட்டி வந்து ஆர்டர் வாங்கிட்டு போயிருந்தேன், ஒரு செக் பண்ணேன். அதாவது ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். நான் வந்து 140 ரூபா தான் கொடுத்தேன். நல்லாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 67 நைட்டி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பனாக சொன்னால் நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து தண்ணியில் முக்கி பார்த்தேன். முக்கி பார்த்ததில் ஒரு நல்லா ஒரு சாயம் லைட்டாக, என்னென்னா ஒரு 1% அந்த 1% மட்டும்தான் சாயம் லைட்டாக போகுது, அது கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஒன்று உங்களை எக்ஸாம் காமிக்கிறேன் பாருங்கள், அதோடய ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். இதுதான் நண்பர்களே, அந்த நைட்டியோட அதை நான் வந்து சும்மா அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணேன். ஆனால் அந்த இதில் அந்த சாயம் வந்து அவ்வளோவா தெரியல, ஃபுல்லாகவே தெரியல, லைட் இருந்தது சரிங்களா. அது வந்து ஃபஸ்ட்டு வாஷ்க்கு எப்போவுமே எந்த ஒரு கிளாத் எடுத்தாலும் அந்த ஓரளவுக்கு இருக்கும், பட்டு ரொம்ப எல்லாம் இல்லை. சாயம் வந்து 110 ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயந்தான். பரவாயில்ல, நம்மளை போன்ற ஒரு வீட்டிலேருந்து வேலை பா இது வீட்டிலேருந்து தொழில் தொடங்குறதுக்கு அவங்க கொடுக்குற நைட் வந்து தாராளமாக வந்து நம்ம இது பேக்கிங்கோட, ஏன்னா பேக்கிங் தான் மெயின். ஏன்னா ஒரு மக்களை வந்து கவர் பண்ண நல்லது கெட்டதை நல்லா கவர் பண்ணுறது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொருள் தான். ஸோ வந்து இப்போ என்னமே எந்த ஒரு இதுவுமே நீங்கள் சும்மா சாதாரணமாக போட்டால் விற்காத, ஒரு கவர் போட்டு விற்றா அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு. அந்தளவுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்கறனால பரவாயில்ல, 110 ரூபாய்க்கு நல்லா இருக்குதுன்ட்டு தான் நான் வந்து வாங்கிட்டு போனோம். இப்போ என்ன பிரச்சனை ஒரு நிமிஷம் நண்பர்களே, இப்போ என்னென்னா அவங்க நான் வீடியோ போட்டிருந்து அவங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ், கிட்டத்தட்ட சண்டே மட்டுமே ஒரு 250 கால்ஸ் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. போனதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நான் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருந்தேன், அதாவது இவர் வந்து நான் என்னோடய நம்பர் கொடுத்துருந்தேன், அவங்க நம்பரும் நான் வாங்கியிருந்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், மேடம் இந்த மாதிரியாக வந்தாங்கன்னா இது பண்ணுங்கள், நான் வந்து யூடியூப்பில் போடுன்னு நான் சொல்லலை, இந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு முன்னாடி சொல்லி வச்சுருந்தேன். அந்த டவுட் போட்டு உடனே என்னை வந்து ஃபோன் போட்டு கேட்டாங்க. அந்த டவுட்டில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் ஏதாவது பண்ணுறீங்களா, அதாவது என்னமே கால் பண்ணுறவங்க எல்லாருமே யூடியூப் சேனல் வந்து பார்த்து யூடியூப் சேனல் பார்த்து தான் இது போட்டாங்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே, அதாவது நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே கேரளா கர்நாடகா தான் பண்ணுறோம். பட்டு அதனால் உங்கள் டவுட்லாம் தான் சார் கேட்டணும், என்ட கேட்டால் ஆமாம் மேடம் நான் தான் போட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் நான் போட்டேன், எதுவும் தப்பு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி மட்டும் எனக்கு வந்து 250 கால் வந்துச்சு. நான் ஒரு 10-20 பேர் பேசினா கூட நான் உங்களுக்கு உள்ள நைட்டி வந்து நான் வந்து அனுப்பி விட்ருவேன், 100 நைட்டி 200 நைட்டி கேட்டால் அனுப்பி விட்ருவேன். ஏன்னா நான் கேரளா, அவங்க சொன்னது நண்பர்கள் அவங்க சொன்னது என்ன சொன்னது தான் இது சொன்னாங்க, அந்த பெண்மணி சொன்னது தான், அதாவது நான் கேரளாவுக்கும் கர்நாடகா அவங்க கேரளாவுக்கும் கரண்டாவுக்கும் எங்களால் வந்து சப்ளை பண்ண முடியல, அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்குது. ஏன்னா தலபாரம் நைட்டுனால உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது பெரிய விஷயம் இல்லை நண்பரே. அங்கே வந்து ஆள் ஏதாவது வேலைக்கு ஸ்டிச்சிங் பண்ண ஆள்கள் வந்து அங்கே கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ நான் அதனால் வந்து என்னால் கேரளா கர்நாடகா எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ண முடியல. அதனால் நீங்கள் வேறு யூடியூப்பில் வேறு போட்டிங்க, நிறையா கால்ஸ் வருது, அதனால் அவங்களுக்கு ஒரு இது பண்ண முடியல, அவ்வளோ தூரம் நம்மளால் சப்ளை பண்ண முடியுமா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலுமே எனக்கு அவ்வளோ தூரம் சப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னால் சாத்தியம் இல்லை நண்பரே. நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ், எனக்காக பண்ணிங்கன்னு நான் உங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் நண்பர்களே சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேல் கணக்கு அனுப்புகிறாங்க, அதாவது ஒரு பேரில் 300 நைட் இருக்குமா. ஸோ அது அவங்களால அதே அவங்களால இது வந்து இது பண்ண முடியல,
அதே அவங்களால வந்து சப்ளை பண்ண முடியல. அதனால் இதெல்லாம் ஒரு பெயல் கணக்கு கேட்டால் கூட நான் வந்து டக்குன்னு அனுப்பி விட்டுருவேன். எல்லாமே கேரளா, அவங்க வந்து அவங்களாம் 10 பேர் 20 பேர் வாங்கிட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கு எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு ஒரு பேலுக்கு வந்து, அதாவது ஒரு பேல் கணக்கே நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு எங்களுக்கு 3-4 நாள் ஆயிடுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆள்கள் பற்றாக்குறை. அதனால் தயவுசெய்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுறீங்கன்னு ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால நான் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுற நண்பர்களே தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இதை விட நல்ல நைட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. இதோட கம்மியாக கிடச்சுன்னா 110 ரூபா நல்ல குவாலிட்டியாக நான் செக் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் போடுவேன் சரிங்களா. இந்த மாதிரி நான் ஒரு நைட்டி வாங்குறோம்னா 110 ரூபாய்க்கு நைட்டி வாங்குறோம்னா பரவாயில்ல, கம்மியாகவும் இருக்குது கொஞ்சம் தரமாகவும் இருந்தால் நான் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுல் வித் ப்ரூஃபோடு தான் நான் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன். அதனால் நான் அந்த இனிமேல் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள், அதாவது நீங்களே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெயல் கணக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் நான் வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. வந்து என்ன சொல்கிறது, நம்மளே சேர்ந்து கூட நம்ம ஒரு பெயல் கணக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்தால் கூட ஆளுக்கு ஒரு 30 நைட்னா கூட நம்ம வந்து ஒரு 300 நைட்டுங்கிறது ஒரு பெயல் கணக்கு ஆயிரும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு மார்ஜினாக ஏதாவது வச்சு ஒரு இடத்துல வச்சு நம்ம வந்து அழகாக எல்லாருமே நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதில் வந்து எந்த உதவியும் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கள், நம்ம அவங்கள்ட்ட வந்து பெயல் கணக்கு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. அப்படி என்னோடய நம்பர் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய ஜிமெயில் என்னுடைய இமெயிலுக்கு இது பண்ணுங்கள், நம்பர் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் கால் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா. அதனால் இனிமேல் அந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. தவித்தோட நீங்கள் பெயல் கணக்கு இருக்கிறதா தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தாராளமாக கேரளாவோ இல்லை அந்த மாதிரி அங்கே எங்கே பாண்டிச்சேரி அங்கே மாதிரி இருந்தீங்கன்னா, கேரளா கர்நாடகா அந்த மாதிரி நீங்கள் பார்டரில் இருந்தீங்கன்னா பெயல் கணக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடியெல்லாம் நீங்கள் அது காண்டாக்ட் பண்ணுறது அவங்க ரெக்வஸ்ட்டாகவே கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கால் பண்ணால் பரவாயில்ல, 100 பேர் அந்த மாதிரி கேட்டால் கூட ஒரு ஆள் ரெண்டு ஆள்னா பரவாயில்ல, நிறைய பேர் கிட்டத்தட்ட காலு ஒரு 250 கால் வந்துருச்சு, அவ்வளோ தூரம் எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த வீடியோ வந்து நான் என்னுடைய சேனல்லேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் நண்பரை. ரிமூவ் பண்ணுறத நான் ஒரு வருத்தத்தோடு தெரிச்சுக்கிறேன். ஏன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல நைட்டி நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறவங்களாம் ஒரு ஏழைகளுக்கு ஒரு நடத்துகிற மக்களுக்கு பயன்படுங்கிற ஒரு இனிமேல் 2021 நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் போட்டேன். ஸோ இனிமேல் அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நண்பர்களே. நன்றி, தேங்க்யூ.